ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மக்ருனி. மக்ருனி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பொருளை போய் பார்த்துக்கலாம். 200 கிராம் மக்ருனி எடுத்துருக்குறேன். பட்டை லவங்கம் கொஞ்சம், ஒரு பெரிய தக்காளி, 3 வெங்காயம் சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள், புதினா, கொத்தமல்லி, உப்பு. வாங்க செய்ய போகலாம். தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று கொட்டாது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நான் ஒரு பொருள் சொன்னத்துக்கு மரம் ஊற்றிட்டேன், தண்ணி மிளகாத்தூள் எடுத்துக்கணும். அதுக்கு தண்ணி மிளகாத்தூள் இப்போ வந்து தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து மக்ரோனியை போட்டுட்டு கிண்டி விடணும், இல்லைன்னா அப்படியே ஒரே இடமா இதுவாகிடும். இப்படி கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா ஒட்டிக்கும், நல்லா வேகட்டும். அம்மா எனக்கு ஒரு டவுட்டு, ஃபர்ஸ்ட்டே இந்த தண்ணியில் வந்து இந்த மக்ரோனியை போட்டிருந்தா சீக்கிரமாக வெந்திருக்குல்ல? இது வேற தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மக்ரோனியை போட்டுட்டு வேஸ்ட்டு தானே டைமு. அப்படி கிடையாது, பச்சை தண்ணியில் போட்டோம்னா இது வந்து குழ குழன்னு ஆகிடும், எல்லாம் போய் ஒட்டிக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுதுன்னா போட்டோம்னா ஒட்டாமல் வரும். அதனால தான் தண்ணியை கொதிக்க வச்சு போடுறோம். இந்த மாதிரி அம்மா சொல்கிற புது புது டிப்ஸ் வேணும்னா கவிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, முக்காவாசி வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். முன்னே போட்டது எப்படி இருந்தது இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும், நல்லா பெருசாக வரும். அப்படியே இது நல்லா வெந்துடுச்சு, இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க வெந்துடுச்சு, இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். தண்ணியை ஏற்றுடலாம், எந்த குழ குழனு இருந்ததுன்னா அது டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து பச்சை தண்ணி ஊற்றிடுறதுக்கான வாஷ் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம், அந்த குழ குழப்பம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அம்மா தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. சுழ தண்ணி பைப்பில் போச்சுன்னா பிளாஸ்டிக் வந்து உருக்கிடும், அதனால தான் அம்மா தண்ணி திறந்து விட்ருக்காங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பட்டை லவங்கம் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பீஸ் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கிறேன், அதனால தான் வந்து அந்த கலரில் இருக்கு. நல்லா வதங்கிச்சு, இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா அது வாயில் கடி போடுறப்போ நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயம். அதனால தான் நம்ம கட் பண்ணி போடுறோம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து
ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன். அப்புறம் வந்து மட்டன் மசாலா வந்து இதுக்கு இப்போ தேவையானது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மக்ருனி வந்து கால் கிலோ எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையானது தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்குறேன். நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து இப்போ கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறேன். அதனால் வந்து கம்மியாகவே போடுவோம். பத்தலன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மக்ருனியை போட்டுக்கலாம். சரிதான், போட்டாமல் அப்படியே புதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. அதுமாதிரி உடையவும் உள்ள பாருங்க, எல்லாமே முழுசாகவே இருக்குது. ஒன்று கூட உடையவே இல்லை. அவ்வளோதான் சூப்பிச்சு பாருங்க. அக்கா பார்க்கவே எவ்வளோ கலராக இருக்குது பாருங்க, செமையாக வந்துருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் போல இருக்கு மக்ரோனி செய்யறது. அது வேகறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறமா அது வெந்துருச்சுனாக்கா அப்புறம் அவ்வளோதான். மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சீக்கிரமா 5 நிமிஷம் கூட ஆகாது, அழகாக ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுவே போதுனாலும் ஊற்றிடலாம், இருந்தாலும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இதில் வந்து ஏற்கனவே உப்புலாம் போட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து உப்பு காரம்லாம் தெரியாதுதான் நான் பார்க்க போகிறேன். இப்போ நல்லா கொடுத்து அந்த வெங்காயம் கடி போடுறப்ப நல்ல நேரத்தில் சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை இப்போ போட்டுடலாம். புதினா கொத்தமல்லி அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இல்லை வேறு கிணத்துக்கு மாற்றிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மக்ருனி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் கவிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.